ஹலோ, இன்றைக்கி நம்ம பன்னீர் மட்டர் மசாலா பண்ணுறோம். இதுக்கு ஒரு ஒரு கடாயில் கொஞ்சம் ஜீரம் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிட்டு ஜீரத்தை சிவப்பாக வறுத்துக்கோங்க. அதில் ரெண்டு பட்டை ஒரு நாலு கிராம்பும் போட்டு அதையும் வறுத்துக்கணும். இதில் வந்து ரெண்டு பச்சை மிளகாய் நறுக்கினது, ரெண்டு கஷ்ணம் இஞ்சி போட்டிருக்கேன். இதோட ஒரு பெரிய வெங்காயம் ஒன்று அதை கட் பண்ணி போட்டிருக்கேன். இதுவும் வதங்கட்டும். ஒரு நாலு பல்லி பூண்டு அதோட சேர்த்து வதக்கி இதில் ஒரு கிரேவி திக்னஸ் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ரிச்சாக இருக்கும். அதுக்காக காஷ்நட் ஒரு அரை எண்ணெய் போட்டிருக்கேன். தக்காளி ரெண்டெண்ணெய் கட் பண்ணி போட்டுருங்கோ. எல்லாம் நல்லா கலரி விட்டுவிட்டு ஒன்று மூடி வச்சு குக் பண்ணேன். ஒரு பத்து நிமிஷம் மூடி இருக்கட்டும். நல்லா தக்காளி எல்லாம் நல்லா சாஃப்ட் ஆகிடும். இல்லை ஒரு மிக்சிக்கு அந்த ஆறுனத்துக்கு அப்புறம் மிக்சிக்கு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி அந்த பழுப்பு எடுத்துருங்கோ. இப்போ ஒரு அதே கடாயில் கொஞ்சம் வெண்ணெய் போட்டு ஜீரகம் ரெண்டு வடிக்க விட்டலாம். அதில் இப்போ இந்த கிரேவி அடித்து வச்சுருக்கோம் இல்லையா, தக்காளி வெங்காயம் எல்லாம் அது இதில் விட்டுடலாம். இதில் கொஞ்சம் மஞ்சப்பொடி, மிளகாய்த்தூள் கொஞ்சம் காரத்துக்கு, உப்பு பாகமாக போட்டுக்கோங்க. பச்சை வாசனை போக வதக்கணும். இதை நம்ம கொஞ்சோண்டு மல்லித்தூள் போட்டிருக்கேன். இப்போ நம்ம பட்டாணி உச்ச பட்டாணி போட்டு விடலாம். பச்சை பட்டாணி கொஞ்சோண்டு கரம் மசாலா பவுடரையும் போட்டு இப்போ ஒன்று மூடி வச்சுருக்கோம். இந்த பட்டாணி வேகணும் நமக்கு. இப்போ பத்து நிமிஷத்து பார்த்தோம்னா பட்டாணி வெந்திருக்கும். இப்போ இந்த ஏலக்காய் போட விட்டு போயிடுச்சு, அதனால் ஏலக்காய் பவுடர் போட்டிருக்கேன். ஏலக்காய் முதல்ல அரைச்சிருக்கணும். இதில் இப்போ பன்னீர் போட்டுக்கோங்க. பன்னீரை பீஸ் பீஸாக கட் பண்ணி அதை போட்டுக்கலாம். பச்சை கொத்தமல்லி நல்லா பொடியாக நறுக்கி அதில் போட்டுட்டு மேலே கொஞ்சம் க்ரீம் கொஞ்சம் ரிச்சாக இருக்கிறதுக்கு ஒரு ஸ்பெஷல் நல்ல டேஸ்ட்டும் கொடுக்கும்போது. கொதிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் கஸ்தூரி மேந்தி அது நல்லா பொடிச்சு போட்டு விடுங்க. இதுப்போ சர்வ் பண்ண ரெடியாக எடுத்து. தேங்க்யூ வெரி மச். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் மை சேனல்.